வணக்கம். ஹாட் மீடியா செய்திகளை வழங்குவதற்காக புருஷோத்தமன் ஜெய்பால். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா, காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டில் இயங்க வரும் தனியார் மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையில் தொழிற்சங்க தேர்தல் உடனடியாக நடத்த கோரி ஆர்ப்பாட்டம். தொழிலாளர்கள் தொழிலாளர் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுவை ஓவிய தந்தை செகநாதனின் 109வது பிறந்த நாள் விழா, ஓவிய கண்காட்சியை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்து பேசினார். விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவை ஒட்டி காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பெரிய காலாப்பட்டில் இயங்கி வரும் தனியார் மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையில் தொழிற்சங்க தேர்தல் உடனடியாக நடத்த கோரி தொழிலாளர்கள் தொழிலாளர் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் தனியார் மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு 2500 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக தொழிலாளர்களுக்குள் தேர்தல் நடத்தப்படவில்லை என தெரிகிறது. இது தொடர்பாக 7 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் திங்கட்கிழமை கம்பெனி நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகமும் இவர்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்நிலையில் தொழிலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் வழுதாவூர் சாலையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ஊழியர்கள் தொழிலாளர் துறை ஆணையர் வல்லவனை சந்தித்து தேர்தல் நடத்த நிர்வாகத்திற்கு ஆணையிட கோரி மனு அளித்தனர். மனுவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். புதுவை ஓவிய தந்தை செகநாதனின் 109வது பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி செகா கலைக்கூடத்தில் ஓவிய தந்தை ஜெகநாதன் அவர்களின் 109வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஓவிய கண்காட்சி மற்றும் குறுந்தகடு வெளியீடு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனர் சரவணகுமார் வரவேற்பு உரையாற்றினார். ஓவியர் ஜெகதீசன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து மற்றும் குறுந்தகடை வெளியிட்டனர். மாநில ஓவியர் மன்ற தலைவர் இஃபேர் வாழ்த்துறை வழங்கினார். இறுதியாக பச்சையப்பன் நன்றி உரையாற்றினார். அன்றைய சோழியாதாக்கியவர்களும் ஓவிய பரப்பிலே வல்லவர்கள். அவரிடம் இவருடைய ஓவியங்களை எல்லாம் காட்டி நீங்கள் வந்து அந்த கேலரி, ஆர்ட் கேலரியை, அந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்த போது அவர்கள் 6 மாதம் 1 மணி நேரம் அந்த ஓவியங்களை எல்லாம் பார்த்தார்கள். பாண்டிச்சேரி போட்டோ மற்றும் வீடியோ ஸ்டுடியோ உரிமையாளர் 2020-22க்கான சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்களித்தனர். பாண்டிச்சேரி போட்டோ அண்ட் வீடியோ ஸ்டுடியோ உரிமையாளர் 2020-22க்கான சங்க தேர்தல் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பொருளாளர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு 3 பேரும், செயலாளர் பதவிக்கு 3 பேரும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும் போட்டியிடுகின்றனர். சங்கத்தின் மொத்த உறுப்பினர்கள் 243 பேர் கலந்து கொண்டு வாக்களித்தனர். சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடுகின்றனர். தேர்தல் பொறுப்பாளர் செந்தில்குமார் முன்னிலையில் தேர்தல் குழு தலைவர் கருணாநிதி மற்றும் தேர்தல் பணிக்குழு மோகன்ராஜ், ராமச்சந்திரன், செந்தில்வேல், வேலன், மூர்த்தி, மணி, பசுபதி ஆகியோர் சிறப்பாக நடத்தினர். புது
புதுச்சேரி பாஜக கட்சி அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு கூட்டம் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து மதிவாணன் தலைமையில் சுமார் 50 மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை ஆணை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுச் செயலாளர்கள் ரவிச்சந்திரன், தங்க விக்ரமன், மாவட்ட பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் பிஜேபி உறுப்பினர் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஒரு 20,000 பேர் இருக்காங்க, 50,000 பேர் இருக்காங்க, 100,000 பேர் இருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்து அதிகமாகும். புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கான மக்கள் நல நிர்பணி இயக்கத்தினர் கருப்பு சட்டை கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகஸ்ட் 16 குடியரசு தினமாக புதுச்சேரி அரசு அறிவிக்க வலியுறுத்தியும் கீழூரில் ஆளுநர் கிரண்பேடி கொடியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கான மக்கள் நல நிர்பணி இயக்க பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி தபால் நிலையம் எதிரே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் சிவராய் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான பிரெஞ்சு இந்திய நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு பேட்ச் அணிந்தும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசு உடனடியாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கீர்த்தனா என்ற பெண்ணிற்கு மாணவர் கூட்டமைப்பு சார்பில் நிதி திரட்டி ரூபாய் 30,000 அவரது குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது. நீண்ட நாட்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் 18 மதிக்கத்தக்க கீர்த்தனா என்ற மாணவி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இவரது மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு செய்ய 17,00,000 ரூபாய் செலவாகும் என கூறப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், தாகூர் கலைக்கல்லூரி தலைவர் தமிழ்வேந்தன், தமிழ்ச்சந்திரன், ஷேக் ஃபரித் ஆகியோர் தலைமையில் 30,000 ரூபாய் நிதி மாணவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. இந்நிலையில் இரத்த புற்றுநோயால் சிகிச்சை பெற்று வந்த கீர்த்தனா மருத்துவமனையில் சிகிச்சை பலனில்லாமல் இன்று மரணமடைந்தார். அவருக்காக வசூலிக்கப்பட்ட நிதி 30,000 ரூபாயை இன்று அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் முன்னையில் வழங்கப்பட்டது. மேலும் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆபத்து என்று பொதுத்தலங்களில் உதவி கேட்ட போது மனம் விரும்பி அந்த பெண்ணின் பெற்றோருக்கு உதவ முன்வந்த அனைவருக்கும் எமது அமைப்பு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுவை அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அனைவருக்குமான திட்டமாக அறிவிக்கும் வேண்டும் என இத்திட்டத்தில் சிகப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மட்டுமே மருத்துவ காப்பீட்டு திட்டம் எனவும் அறிவித்துள்ளது. இவ்வாரத்தில் அரசு பொருளாதார அடிப்படையை மையமாக வைக்கக்கூடாது, பணம் இல்லாததால் உயிரிழப்பு என்பது கொடுமையானது என்றும் மேலும் உயிரிழந்த மாணவி குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட நாட்களாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு மருத்துவ காப்பீடு திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து இன்னைக்கு இது இப்போ பிரதம மருத்துவ காப்பீடு திட்டம், மாநில முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம், பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இதை அமல்படுத்துங்கன்னு நீண்ட நாளாக நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். இந்த சூழலில் புதுச்சேரி அரசு சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போதுமே வந்து இடஒதுக்கீடு முறை எப்படி பொருளாதாரத்தில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஏழை பணக்காரன்றது ஒரே நேரத்தில் வந்து மாறிட முடியாது. இன்றைக்கி குமரகுரு பள்ளம் புதுச்சேரி மாநிலத்தில் கீர்த்தனான்னு ஒரு மாணவி நீண்ட நாட்களாக இரத்த புற்று நோயினால் வந்து அவதிப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதை செலவு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய கிட்டத்தட்ட 17,00,000 ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. இதன் மூலமாக வந்து வாட்ஸ்அப்பு பொதுத்தலங்கள்லாம் வந்து மாணவர்கள் பல்வேறு செய்திகளை வச்சோம். அந்த மாணவியுடைய உயிர் வந்து இன்றைக்கி பிரிஞ்சிருக்கு. அது வந்து பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த நிலையில் வந்து அந்த மாணவியினுடைய இதுபோல் வந்து இன்னொரு கீர்த்தனாவை வந்து புதுச்சேரி மாநிலம் சந்திக்கக்கூடாதுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அரசும் நினைச்சதுன்னா உடனடியாக இந்த மாநிலத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையின் போது போலீஸ் ஆதி சான்றிதழ் வழங்கிய விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி உறுதியளித்துள்ளார். வறுமை கோட்டின் கீழ் வாழும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படாததை கண்டித்தும் பழங்குடியின மக்களுக்கு 1% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் போலீஸ் ஆதி சான்றிதழ் கொடுத்து வேறு ஒரு மாணவர் சேர்ந்துள்ளதால் உண்மையான பழங்குடியின மாணவிக்கு சீட் கிடைக்கவில்லை, அதனை கண்டித்து சுதந்திர தினத்தன்று பழங்குடியின மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பழங்குடியின மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார்,
மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையின் போது போலி சாதி சான்றிதழ் வழங்கிய விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நிச்சயமாக சென்டாக் மூலம் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்ததாக கூறினார். எனவே முதலமைச்சர் உத்தரவளித்ததால் சுதந்திர தினத்தன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் கைவிடப்படுவதாக புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். ஆனாலும் புதுச்சேரி அரசு செவி சாய்க்கல. அதனால் இந்த போராட்டத்தை நாங்கள் சுதந்திர தினத்தை புறக்கணித்து கருப்பு கொடி காட்டுவது என்ற முடிவெடுத்தோம். அதில் நம்ம ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கிற நம்ம எஸ்பி அவர்கள் நேரடியாக எங்களிடம் தொடர்பு கொண்டு அவர் முதலமைச்சரிடம் பேசி, முதலமைச்சர் இரவு என்னிடம் பேசி உங்களுடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும், இது சம்பந்தமாக விசாரணை எடுத்து நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வந்து அந்த அதாவது கருப்பு கொடி ஏற்றதோ இல்லை மற்றடைய அந்த சுதந்திர தினத்தை புறக்கணிப்பது என்பதை நீங்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இன்று எங்களை அவங்களுடைய அலுவலகத்தில் நாம் வீட்டில் சந்தித்தோம். அப்பொழுது அவர் கூறினார், உங்களுடைய நியாயமான பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம், எங்கள் அரசு தீர்த்து வைப்போம், உண்மையான அந்த பிற்படுத்தப்பட்டவங்களிருந்து கிடைக்கும், சென்டாக்கில் உங்களுக்கான இடஒதுக்கீடு பொது பிரிவினருக்கு கொடுக்கப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு கொடுக்கப்படும் என்ற உறுதியளித்தை ஒட்டியும், மேலும் 2015 தேசிய மனித உரிமையான புதுச்சேரிக்கு வந்தபோது பழங்குடி மக்கள் தங்களை அதாவது தங்களுடைய அவங்களுக்கு வீடு இல்லாததால் அவங்க பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்னு அவங்க நேரடியாகவே வந்து அவருடைய முறையிட்ட போது தலைமைச் செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக இந்த மக்களுக்கெல்லாம் மனைப்பட்டா கொடுக்கணும் பழங்குடியின மக்களுக்கு என்று கூறியும் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இந்த மக்களுக்கான எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக கூறினோம், இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் கூறினார். இருப்பினும் எங்களுடைய பிரச்சனை தீரும் வரை நாங்கள் தொடர் போராட்டம் நடப்போம். ஆஸ்திரேலியாவில் பயங்கரம், பட்டப்பகலில் பெண்ணுக்கு கத்தி குத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் கிங் தெருவில் இன்று மர்மநபர் ஒருவர் பொதுமக்களை குறிவைத்து கத்தியால் குத்த முயன்றுள்ளார். அந்த நபரின் கையில் கத்தியை பார்த்ததும் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் ஓட்டம் பிடித்தனர். இதனால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. நிலையில் யார்க் மற்றும் கிங் தெருவின் முனையில் உள்ள ஹோட்டல் அருகே கத்தியுடன் வந்த அந்த மர்மநபர் அங்கே இருந்த பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினார். உடனே அங்கிருந்தவர்களில் ஒருவர் அந்த நபரை விரட்டி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு செயின்ட் வின்சென்ட் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரி கேவின் தெரிவிக்கையில், பொதுமக்களை அந்த நபர் பலமுறை கத்தியால் குத்த முயன்றுள்ளார், ஆனால் முடியவில்லை. அவரை விரட்டி பிடித்த நபருக்கு காவல்துறை சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இன்று மறக்க முடியுமா? ஆகஸ்ட் 13 கைவிளக்கு ஏந்திய தேவதையின் நினைவு நாள். அவரை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இங்கிலாந்தில் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த வில்லியம் எட்வர்ட் நைட்டிங்கில் பிரான்சை நைட்டிங்கில் தம்பதியரின் 3வது மகளாக இத்தாலி நாட்டின் ஃபிளாரன்ஸ் நகரில் 12/5/20 என்று ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கில் பிறந்தார். சிறு வயதில் மிகவும் துடிப்பாக இருந்த நைட்டிங்கில் கணிதத்தை சிறப்பு பாடமாக தேர்வு செய்து பயின்றார். மேலும் ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டு மொழிகளையும் கற்றார். செவிலியராகி மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்பிய தனது எதிர்கால திட்டத்தை பெற்றோரிடம் அவர் கூறிய போது அவர்கள் எளிதில் சம்மதிக்கவில்லை. செவிலியராகும் குறிக்கோளுக்காக தன்னை காதலித்திருவரின் திருமண ஆசையை 1849 நிராகரித்தார். 1850-51 ஜெர்மனியின் கைசர்வர்த் பகுதியில் உள்ள பயிற்சி பள்ளியில் சேர்ந்து செவிலியராக மாறினார். பின்னர் லண்டன் நகரில் ஹார்லே ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் பணிக்கு சேர்ந்தார். அப்போது அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் கவர்னருக்கு அவர் ஆற்றிய சிறப்பான சேவையால் செவிலியர்களுக்கான மேற்பார்வையாளராக உயர்த்தப்பட்டார். கடந்த 1854-56 இடையில் ரஷ்ய பேரரசுக்கும் பிரான்ஸ் கூட்டணி நாடுகளுக்கும் இங்கிலாந்து அரசின் ஓட்டோமான் பேரரசுக்கும் இடையே கிரிமியனியில் நடைபெற்ற போரில் சுமார் 18,000 வீரர்கள் காயம்பட்டு உற்றுயிரும் குலையுறுமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிளாரன்ஸ் நைட்டிங்கில் தலைமையில் 38 கொண்ட குழு ஒன்று போர் முனைக்கு அனுப்பப்பட்டது. தண்ணீர் கூட அங்கு ரேஷன் முறையில் வழங்கப்பட்டதால் பல வீரர்கள் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து உயிரிழந்த சோகம் அவரது நெஞ்சை பிழிந்தது. முதலில் அந்த மருத்துவமனை வளாகத்தை தூய்மைப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டினார். இரவு நேரங்களில் நைட்டிங்கில் கையில் மெழுகு விளக்கு ஏந்தியபடி வடியால் துடித்து கொண்டிருக்கும் வீரர்களை நலம் விசாரித்து
ஆறுதல் மொழியுடன் அவர்களின் வலிக்கு மருந்துகளை கொடுத்து மனச்சுமையை போக்கி விரைவில் குணப்படுத்தினார். இங்கிலாந்து ராணி விக்டோரியா நைட்டிங்கில் ஜுவல் எனப்படும் ஆபரணத்தை இவருக்கு விருதாக வழங்கி கௌரவித்தார். இந்த விருதுடன் அளிக்கப்பட்ட பணமான 2.5 லட்சம் டாலர்களை கொண்டு 1860 செயின்ட் தாமஸ் ஆஸ்பத்திரியை நைட்டிங்கில் தொடங்கினார். இங்கு செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்றும் உருவானது. 1910 ஆகஸ்ட் மாதம் பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து கவலைக்கிடமானது. ஆகஸ்ட் 12 பல்வேறு நோய்கள் ஒரு சேர தாக்கியதில் 13/8/1910 பிற்பகல் 2 அளவில் அந்த கைவிளக்கு ஏந்திய தேவதையின் இன்னுயிர் பிரிந்தது. நலமறிய ஆவல் பகுதியில் இன்று இடம்பெறுகிறது இதய நோய் ஏற்படாமல் தடுக்கும் பழம். அது என்ன பழம்? அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாசத்தலங்களில் பிளம்ஸ் அதிகம் பயிராகிறது. சர்வதேச அளவில் பிளம்ஸை அதிகம் விளைவிக்கும் பாராக சீனா முதலிடம் பெறுகிறது. அமெரிக்கா, செர்பியா, ரொமேனியா போன்ற நாடுகளை விட சீனாவில் இதன் உற்பத்தி மிகவும் அதிகம். மாறுபட்ட வண்ணங்கள், வடிவங்கள், சுவையிலும் வித்தியாசம் என பலவிதமாக காணப்படும் பிளம்ஸில் மொத்தம் 2000 வகை இருக்கின்றன. அபரிமிதமான வைட்டமின்களை கொண்டது பிளம்ஸ். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே ஆகிய சத்துக்களும் வைட்டமின் B1, B2, B3, B6 மற்றும் வைட்டமின் இ சத்துக்களும் நிறைந்துள்ளன. பிளம்ஸ் சாப்பிடுபவர்களின் அணுக்களில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்றும் கொழுப்பு சத்து குறைந்து இதய நோய் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. வைட்டமின் சி சத்து செறிந்த பழம் இது. எனவே ஆரோக்கியமாக உடலை பராமரிப்பதைப் போலவே அழகை பராமரிக்க உதவும் சருமநல மருத்துவராகவும் பிளம்ஸ் செயல்படுகிறது. சருமத்தில் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கவும் கருப்பாக ஏற்பட்டிருக்கும் சின்ன சின்ன திட்டுக்களையும் சரி செய்கிறது. இதனாலேயே பல்வேறு சருமநல பொருட்கள் தயாரிப்புகளில் பிளம்ஸ் பழத்தின் எசன்ஸை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மனப்பதற்றம், மன அழுத்தம் கொண்டவர்கள் தொடர்ச்சியாக பிளம்ஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் நல்ல மாற்றத்தை காண முடியும் என சில ஆய்வுகளும் நிரூபித்துள்ளதாக கூறுகிறார்கள். நோய் தொற்று மற்றும் நோய் அழற்சி ஆகியவற்றிலிருந்து நம்மை காக்கும் வேலையை பிளம்ஸில் செறிந்திருக்கும் வைட்டமின் சி செய்கிறது. பிளம்ஸ் பழத்தில் இருக்கும் ஆக்சலேட் சிறுநீரக கோளாறு உடையவர்களுக்கும் பித்தப்பையில் பிரச்சனை கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய நோயை தீவிரமாக்கும். அதேபோல் சிலருக்கு அலர்ஜியையும் பிளம்ஸ் உண்டாக்கும். எனவே இவர்கள் பிளம்ஸை தவிர்ப்பது நல்லது. நார்ச்சத்து நிறைந்த கனி என்பதால் மலச்சிக்கல் உள்ளவர்கள், குடல் பிரச்சனை, உபாதைகள் மற்றும் செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிளம்ஸ் பிரச்சனைகள் தீர்க்கும் அருமருந்து. வைட்டமின்கள் நிறைந்த பழம் என்பதைப் போலவே பொட்டாசியம், ஃப்ளோரைடு, பாஸ்பரஸ், மக்னீசியம், இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் தாமிர சத்துக்கள் கொண்டதாகவும் விளங்குகிறது. உடலில் காயங்கள் ஏற்படும் போது அவற்றை எதிர்கொண்டு விரைவில் ஆற்று மருந்தாக பிளம்ஸில் உள்ள மருத்துவ குணம் அமைகிறது. இரும்புச்சத்து நிறைந்திருப்பதும் சீரான இரத்த ஓட்டமும் கூந்தல் வளர்ச்சிக்கான அடிப்படை மருத்துவ காரணிகள். எனவே பிளம்ஸ் கூந்தல் பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்தாகவும் இருக்கிறது. முடி உதிர்வதையும் தடுக்கிறது. பிளம்ஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு முக்கியமாக இதிலுள்ள மினரல் சத்துக்கள், அதிலுள்ள இரும்புச்சத்துக்கள் இரத்த அணுக்களுக்கு துணையாக இருப்பதுடன் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் பணியையும் இப்பழம் செய்கிறது. ஏராளமான வைட்டமின்களும் மினரல்களும் இருப்பதால் கர்ப்பிணிகளின் நலம் காக்கும் பழம் இது. கர்ப்பிணியின் ஆரோக்கியம் காப்பதைப் போலவே கருவில் வளரும் குழந்தைக்கு கண் பார்வை, எலும்பு மற்றும் திசுக்களின் சிறப்பான உருவாக்கத்திற்கும் பிளம்ஸ் உதவுகிறது. புதிய வைரஸ் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் அவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள பிளம்ஸ் சாப்பிடுங்கள் என்கிறது ஜப்பானின் ஆய்வு ஒன்று. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா, காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டில் இயங்க வரும் தனியார் மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையில் தொழிற்சங்க தேர்தல் உடனடியாக நடத்த கோரி ஆர்ப்பாட்டம். தொழிலாளர்கள் தொழிலாளர் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுவை ஓவிய தந்தை செகநாதனின் 109th பிறந்த நாள் விழா, ஓவிய கண்காட்சியை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்து பேசினார்.